அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு விழிப்புணர்வு பதிவுகள் தொடர்ந்து பதிவிட்டு வரோம். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, நேற்று அரசு வெளியிட்ட ஒரு செய்தி வெளியீடு, மக்களுக்கு செஞ்சிட வேண்டிய ஒரு செய்தி வெளியீடு, அதனால் பார்க்க போகிறோம். அதாவது, இந்து கோயில்களில் சம்பளமின்றி வேலை பார்க்கும் அர்ச்சகர்களுக்கு வந்து 4000 ரூபாய் நிவாரண உதவித்தொகை, இன்னும் பல சலுகைகள் அரசு தற்போது ஜூன் 3ஆம் தேதி என்று வழங்க உள்ளது. அதை குறித்த தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்னன்று கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புலாக உள்ளது. முதலமைச்சர் முதலில் கையெழுத்திட்ட 5 திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமாக 8 காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமாக 89 காணொலிகள், கிராம சபை ஆலோசனை சம்பந்தமாக 7 காணொலிகள், கோவிட்-19 அரசு திட்டங்கள் குறித்து 46 காணொலிகள், கிராம வளர்ச்சி திட்டம் குறித்து 10 காணொலிகள், ஆர்டிஐ குறித்து 25 காணொலிகள், கிராம சபை சம்பந்தமாக 66 காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். 31/2021 மே செய்தி வெளியீடு எண் வந்து 194. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அரசினுடைய செய்தி வெளியீடு எண்: கொரோனா நோய் பெருந்தொற்றினால் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நிலையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களது உத்தரவுப்படி திருக்கோயில்களில் மாத சம்பளமின்றி பணியாற்றும் அர்ச்சகர்கள், பட்டாட்சியர்கள், பூசாரிகள் மற்றும் பிற பணியாளர்களின் வாழ்வாதாரத்தினை பாதுகாக்கும் வகையில் உதவித்தொகை 4000 மற்றும் 10 கிலோ அரிசி மற்றும் 15 வகை மளிகைப் பொருட்கள் வழங்கப்படும். இந்து சமய அறநிலைத்துறை நிர்வாகத்தின் கீழ் கிட்டத்தட்ட 36,000க்கும் மேற்பட்ட திருக்கோயில்கள் உள்ளன. அவற்றின் கீழ் 34,000 திருக்கோயில்களின் ஆண்டு வருமானம் 10,000க்கு கீழ் மட்டுமே ஆகும். 12,959 திருக்கோயில்களில் ஒரு கால பூஜை திட்டம் அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மேற்கொண்ட திருக்கோயில்களில் பணிபுரியும் அர்ச்சகர்கள் மற்றும் பிற பணியாளர்களுக்கு நிலையான சம்பளம் எதுவும் வழங்கப்படுவதில்லை. கொரோனா நோய் பெருந்தொற்று காரணமாக திருக்கோயில்களில் பக்தர்கள் வருகை இல்லாததால் போதிய வருமானமின்றி அர்ச்சகர்கள், பட்டாட்சியர்கள், பூசாரிகள் மற்றும் பிற பணியாளர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தினை இழந்து தவிக்கின்றனர். மேற்கொண்ட திருக்கோயில்களின் அர்ச்சகர்கள் அவங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாகிறது. பக்தர்கள் வருகையின்மையால் திருக்கோயில்களில் மாத சம்பளம் இல்லாமல் பணிபுரியும் திருக்கோயில்களின் ஊழியர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிவிட்ட நிலையில் திருக்கோயில் ஊழியர்களின் தங்கள் வாழ்வதற்கு அரசு நிதியுதவியை வழங்கிட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. திருக்கோயில்களின் ஊழியர்களின் இக்கோரிக்கை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. கோரிக்கையினை கனிவுடன் பரிசீலித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருக்கோயில்களின் ஊழியர்களின் வாழ்வத்தை காக்கும் பொருட்டு மாத சம்பளம் பெறாமல் பணியாற்றும் ஒவ்வொரு திருக்கோயில் ஊழியருக்கும் 4000 உதவித்தொகை, 10 கிலோ அரிசி, 15 வகை மளிகைப் பொருட்கள் வழங்குவதற்கு ஆணையிட்டுள்ளார் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் உதவித்தொகை, 10 கிலோ அரிசி இந்த பொருட்கள் பணியாளர் அல்லாத திருக்கோயில் மூலம் உரிமை பெற்றோருக்கு வழங்கப்படும் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் வாயிலாக ஆக மொத்தம் 14,000 திருக்கோயில் ஊழியர்கள் திருக்கோயில் மூலம் உரிமை பெற்ற இதர பணியாளர்கள் பயனடைவார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்திட்டம் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் பிறந்த தினமான ஜூன் 3ஆம் தேதி என்று துவக்கப்படும். நாளை மறுநாள் நிறைய திட்டங்கள் துவக்க இருக்கிறாங்க. அதில் இதுவும் ஒன்று. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். என்னுடைய இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.